செடியாய வள்வனைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வேங்கடவான் இன்கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து நின் பாடுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வருகின்ற ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி குரு பெயர்ச்சி, இது வாக்கியப்படி. வாக்கியப்படி ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி 13/11/2021 சனிக்கிழமை சுக்லபட்சம் தசமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை 6:30 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 141 நாட்கள் நடக்க இருக்கிறது. அடுத்து திருக்கணிதப்படி, இந்த திருக்கணிதம் என்பது உலகங்களும் பரவலாக இருக்கக்கூடிய திருக்கணிதமே. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களைத் தவிர வட மாவட்டங்களிலும் உலகில் எல்லா பகுதிகளிலும் திருக்கணிதத்தை தான் அனுஷ்டிக்கிறார்கள். அதன்படி திருக்கணிதப்படி கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி 20/11/2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை என்று கிருஷ்ணபட்சம் பிரதமை திதி ரோகிணி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் 11:31 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 134 நாட்களுக்கு இந்த குரு பகவான் கும்பராசியிலே இருப்பார். இந்த குரு பெயர்ச்சியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. என்றால் இந்த குரு பெயர்ச்சியில் அதிசாரமாக செல்கிறார். மேலும் வக்கரம் என்பது இல்லாமல் அந்த குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு குரு பெயர்ச்சியின் போதும் ஒவ்வொரு நதிக்கு புஷ்கரம் என்கிற அந்த ஒரு புனிதம் கிடைக்கிறது. புஷ்கரம் என்பது பிரம்மதேவனுடைய கமண்டத்தில் இருக்கின்ற நீர் தான் புஷ்கர நீர் என்று கூறுவார்கள். அந்த புஷ்கர நீர் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கு சஞ்சாரம் செல்லும் போதும் ஒவ்வொரு நதிக்கு அந்த புஷ்கர நீர் கிடைத்து அந்த நதிநீர் முழுவதுமாக புஷ்கர நீராக மாறுகிறது. தற்பொழுது நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைக்கிறது. அந்த பீமா நதி எங்கே இருக்கிறது என்றால் மகாராஷ்டிராவிலே பூனா என்கிற அந்த ஊருக்குள்ளே அம்பேகான் என்று சொல்லக்கூடிய அந்த தாலுக்காவிலே இந்த நதி பீமா நதி உற்பத்தி ஆகிறது. அங்கே உற்பத்தியாகி 861 கிலோமீட்டரை நன்றாக வளம் செய்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய பிரதேசங்களில் பாய்ந்து ஹைதராபாத்திற்கு அடுத்து இருக்கின்ற அந்த கிருஷ்ணா நதியினோடு அந்த பீமா நதி கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த வருடம் புஷ்கரம் என்கிற அந்த புனிதம் கிடைக்கிறது. இந்த பீமா நதி என்பது நேரடியாக கடலிலே கலப்பது கிடையாது. ஆனால் கிருஷ்ணா நதி நீர் மூலமாக கிருஷ்ணா நதியுடன் சேர்ந்து அது கடலிலே கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைப்பதனால் திருக்கணிதப்படி நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு 12 நாட்கள் அந்த நதிக்கரைகளுக்கு சென்று அங்கே நதிக்கு பூஜைகள் செய்து ஸ்நானம், தானம், தர்ப்பணம் ஆகியவற்றை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நம்முடைய வாழ்க்கை புனிதமாகும் என்று ஜோதிட சாஸ்திரமும் வேத சாஸ்திரமும் கூறுகிறது. மேலும் அந்த புனித நீரில் குளித்து நாம் பூஜைகள் செய்வதன் போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாகும் என்றும் கூறப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சிக்கு மாத்திரம் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் என்று பார்த்தால் குரு பகவான் ஞானத்திற்கு அதிகாரி. எந்த ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் சுபகரங்களோடு சேர்ந்திருக்கிறதோ அல்லது வலுத்திருக்கிறதோ அவர்களுக்கு ஞானம் இருக்கும், நற்குணங்கள் இருக்கும், நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானாக இருப்பார். ஆச்சாரத்தை, தன்னுடைய குல ஆச்சாரத்தை காப்பவனாக இருப்பான். புத்திசாலியாக இருப்பான், பக்திமானாக இருப்பான், பக்தியின் மூலமாக நல்ல கதியை பெறுபவனாக இருப்பான். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிரத்தையோடு செய்பவனாக இருப்பான். அதே போலவே எப்படி ஆண்களுக்கு சுக்கிரன் என்பது களத்திர காரகனோ அதே போலவே பெண்களுக்கு குருதான் புருஷ காரகன், அதாவது கணவனுக்கு காரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக
குரு பகவான் இவ்வளவு அதிகாரங்களை பெற்றவராக இருப்பதனாலும் தனத்துக்கு அதிகாரியாக இருப்பதனாலும் தொழிலுக்கெல்லாம் அதிகாரியாக இருப்பதனாலும் குரு பகவான் மிகவும் முக்கியமானவராக போற்றப்படுகிறார். இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சியாகவே இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பை நாம் எட்ட முடியும். கொரோனா போன்ற கொடுநோய்கள் இனிமேல் இருக்காது என்று நிச்சயமாக நம்பலாம். ஏனென்றால் பொதுவாக குரு ஒரு வருடத்தில் மூன்று ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது கொடுநோய்கள் ஏற்படும் என்று காலவிதானம் என்ற நூல் கூறுகிறது. அதன்படி சென்ற வருடமும் இந்த வருடமும் இருந்தது. இந்த குரு பகவான் இத்தனை நாள் சனியோடு பிடிக்கப்பட்டிருந்தால் இப்போது சனியை விட்டு விலகி வேகமாக வெளியே செல்கிறார். ஆகவே இனிமேல் கொரோனா போன்ற கொடிய நோய்கள் சமீபத்தில் வராது என்று நிச்சயமாக நாம் நம்பலாம். இந்த குரு பெயர்ச்சி என்பது கும்பராசிலே மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். 20/11/2021 முதல் 1/1/2022 வரை ஒரு 43 நாட்களுக்கு செவ்வாயுடன் நட்சத்திரத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு 2/1/2022 முதல் 28/2/2022 வரை 58 நாட்களுக்கு குருபகவான் ராகு பகவானுடைய சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு தன்னுடைய சுய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்திலே 1/3/2022 முதல் 13/4/2022 வரை சஞ்சாரம் செய்கிறார். இந்த தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது குரு பகவான் அளப்பரிய நன்மைகளை கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சென்ற முறை இதே குரு பகவான் கும்பராசிலே அதிக சஞ்சாரம் செஞ்ச போது சென்ற முறை 12 வருடங்களுக்கு முன்பாக அதிசாரமாக சஞ்சாரம் செய்யும் போது அமெரிக்காவிலே பண விஷயத்திலே நிறைய வங்கிகள் அதாவது பேங்க் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் திவாலாக போனது. இந்த வருடம் அவ்வாறு நடக்காது. ஆனால் இந்த வருடம் தங்கம் விலை கடுமையாக ஏறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குரு பகவான் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும் போது மிகவும் அதிகமாக தங்க விலை ஏறும். மார்ச் முதல் அதிகமாக தங்க விலை ஏறும். இப்பொழுது இருக்கின்ற விலையை விட 30% தங்க விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக இந்த குரு பெயர்ச்சி ஒரு முக்கியமான குரு பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. இனி இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி ஆராய்வோம். விருச்சிக ராசி, விசாகம் 4வது பாதம், அனுஷம் கேட்டை, இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த விருச்சிக ராசிக்கு இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது 4ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் போது நிறைய பண விஷயத்தில் தட்டுப்பாடுகள், பிரச்சனைகள் இருந்தது. எதிரிகள் உங்களுக்கு நிறைய இருந்தார்கள். குழந்தைகளின் ஆரோக்கியம் கெட்டது. குழந்தைகளோட படிப்புலையும் சில சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அவையெல்லாம் இப்பொழுது ஓரளவு நீங்க பெற்று ஓரளவு நீங்கள் நன்மை அடைவீர்கள். 4ஆம் இடம் குரு சஞ்சாரம் செய்யும் போது நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். நல்ல நண்பர்களை நீங்கள் அடையாளம் காண்பீர்கள். அதன் மூலமாக நீங்கள் நன்மையும் பெறுவீர்கள். இந்த குரு பெயர்ச்சி சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதாக இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். பெரிய லாபம் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் புதிய முயற்சிகளை செய்யலாம். அதன் மூலமாக ஓரளவு நீங்கள் வருமானத்தை பெறவும் இருக்கிறீர்கள். அடுத்து விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் என்று பார்த்தால், விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே இதுவரை ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி ஓரளவு நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். வயிற்றில் இருந்த கோளாறுகள் ஓரளவு குறையும். கடந்த சில நாட்களாக புரோட்டீன் குறைவினால் உங்களுக்கு வயிற்றில் நோய் இருந்தது. கணையத்திலும் சில கோளாறுகள் இருந்தது. அந்த கோளாறுகள்லாம் நீங்க பெற்று நீங்கள் நன்மை அடைவீர்கள். இந்த குரு பகவான் விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் இடத்திற்கு பார்வையிடுகிறார். 10ஆம் இடத்திற்கு பார்வையிடும் போது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை நீங்கள் தொடங்கலாம்.
அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றியையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். புதிய புதிய தொழில் முயற்சிகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம். பெரிய லாபம் இப்பொழுது இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் சிறப்பான லாபத்தை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள். அதற்கான முகாந்திரமாக இப்பொழுது நீங்கள் செயல்படலாம். அடுத்து இந்த குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே பார்வையிடுவதனால் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் சிறிது குறைந்தே இருக்கும். வருமானம் குறைந்த நேரத்தில் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் ஓரளவு வருமானத்தை பெறுவீர்கள். இந்த குரு பெயர்ச்சி சஞ்சார பலன்கள் என்று பார்த்தால் செவ்வாய்ச்சாரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டத்திலே அதாவது 20/11/2021 முதல் 4/12/2022 வரை இந்த காலகட்டத்திலே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் டிசம்பர் மாதம் முழுமைக்கும் தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். தெய்வ பலம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அந்த ஒரு மாதம் நன்றாக இருக்கிறது. அடுத்து ராகுடே சஞ்சாரத்திலே ராகுடே நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற ஜனவரி பிப்ரவரி இந்த மாதங்களிலே உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. மனைவியின் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அடுத்து தன்னுடைய சுயச்சாரமான பூரட்டாதிலே சஞ்சாரம் செய்கின்ற மார்ச் மாதமும் April 13 வரை இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அந்த 43 நாட்களுக்கு எதிர்பாராத பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக பலவித சிக்கல்களிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு முடிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல அலையன்ஸ் அதாவது நல்ல சம்பந்தம் கிடைத்து அதன் மூலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் முடிவாவதற்கான வாய்ப்புகள் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இருக்கிறது. அதற்காக முயற்சிகள் அப்பொழுது தொடங்கலாம். இப்போது தொடங்குவது மிகவும் சிறப்பான பலன்கள் தராது. அந்த மார்ச் மாதம் முதற்கொண்டு உங்களுக்கு நல்ல பலன்களை தர இருக்கிறது. அடுத்து இந்த விருச்சிகராசியிலே பிறந்தவர்களுக்கு பரிகாரமாக பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்விளக்கு ஏற்றிவிட்டு வர வேண்டும். அது அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்றுவிட்டு வரலாம். குரு பகவான் என்றால் நவகிரகத்தில் இருந்த குருவுக்கு முதலில் நெய்விளக்கு வைத்துவிட்டு அதன் பிறகு தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது ஹரிகிரிவருக்கோ நீங்கள் விளக்கு வைத்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். மேலும் இந்த குரு நல்ல பலன்களை தருவதற்காக குருவுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருவுக்கு அல்லது தொழில் கற்றுக் கொடுத்த குருவுக்கு வஸ்திரதானம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் குருவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து குருடைய வாகனம் யானை என்று கூறுவார்கள். ஆகவே யானை தரிசனம் செய்வது அல்லது யானைக்கு உணவு கொடுப்பது யானையின் இடமிருந்து ஆசி பெறுவது ஆகிய காரியங்கள் செய்தாலும் அந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறு செய்தால் நிச்சயமாக இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு பெரிய தோஷங்கள் செய்யாமல் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் என்பது நிச்சயம்.